கோட்டாபயவால் வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி. நள்ளிரவு வேளை திடீரென முடங்கியது ட்விட்டர் வலைத்தளம். நாட்டின் பல பகுதிகளிலும் மழை பெய்யும் சாத்தியம், முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தல். நாட்டு மக்கள் எதிர்நோக்கியுள்ள மற்றொரு பாரிய நெருக்கடி. இந்தியா பறக்கின்றார் மசல் ராஜபக்ஷ. போலி தடுப்பூசி அட்டை குறித்து பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. முக்கிய நாட்டு பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஒப்புக்கொண்டது அரசாங்கம். சில சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தும் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாக அரச தலைவரின் ஊடக பேச்சாளர் கிங்ஸி ரத்நாயக தெரிவித்துள்ளார். அரச தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு அமைய இந்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 2022 2266/55 இலக்க அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி வைத்தியசாலை, மருந்தகங்கள், மின்சார விநியோகம், முதியோர் இல்லங்கள், நோயாளர் பராமரிப்பு சேவைகள் மற்றும் சிகிச்சை ஆகியவை தொடர்பிலான அனைத்து அவசியமான சேவைகள் மற்றும் தொழில்கள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உலகம் முழுவதும் நள்ளிரவு ட்விட்டர் சமூக வலைத்தள சேவை திடீரென முடங்கியுள்ளது. இந்தியா, அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், மெக்சிகோ, இங்கிலாந்து உட்பட பல்வேறு உலக நாடுகளில் இந்த பாதிப்பு காணப்பட்டது. இதனால் அவதியடைந்த ட்விட்டர் பயனாளர்கள் புகார் அளித்துள்ளனர். ஒரு மணி நேரத்திற்கும் பிறகு ட்விட்டர் வலைத்தளம் செயற்பாட்டிற்கு வந்தது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த பிரச்சனை ஏற்பட்டதாகவும் ட்விட்டர் நிறுவனம் தெரிவித்திருந்தது. இட்வீட்களை இடுகையை தடுக்கும் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டது. நிலைமை சீரடைந்து விட்டதாகவும் ட்விட்டர் நிறுவனம் விளக்கம் அளித்தது. மேலும் தொழில்நுட்ப கோளாறுக்கு பயனாளர்களிடம் ட்விட்டர் நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டி மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். ஆகவே மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். நாட்டில் கோதுமை மாவிற்கு கடும் தட்டுப்பாடு நிலவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக விதுப்பகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களுக்கு கோதுமை மாவின் அளவு 35% குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பிரதான நிறுவனங்கள் தற்போது 1 கிலோ கோதுமை மாவினை 145 ரூபாவுக்கு விநியோகிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு பெரும் நஷ்டத்தில் இயங்குவதாக விதுப்பக உரிமையாளர்கள் குறிப்பிடுகின்றனர். 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு அண்மையில் இந்தியா சென்று திரும்பிய வெளிவிவகார அமைச்சர் பேரிசை அடுத்து நிதியமைச்சர் மெசல் ராஜபக்ஷ இந்தியா செல்லவுள்ளார் என்று அறிய முடிகின்றது. அடுத்து வரும் சில தினங்களில் அமைச்சர் மெசல் ராஜபக்ஷ புதுடெல்லிக்கு செல்லவுள்ளார் என்று தெரிய வருகின்றது. இவரது இந்த விஜயம் தொடர்பில் இந்தியாவுக்கான இலங்கை தூதுவர் மிலிந்த முரகொட இந்தியாவின் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை புதுடில்லியில் இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதேவேளை நாடாளுமன்றில் 2022 வரவு செலவு திட்டம் சமர்ப்பித்து விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளை நிதியமைச்சர் மெசல் ராஜபக்ஷ இந்தியா சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போலி கோவிட் தடுப்பூசி அட்டை குறித்து சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவிட் தொற்றுக்கு எதிராக தடுப்பூசி பெறுவதை தவிர்ப்பதற்காக சிலர் போலி தடுப்பூசி அட்டைகளை பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் தடுப்பூசி பெற்றுக்கொண்ட அனைவரது தகவல்களும் சுகாதார அமைச்சிடம் உள்ளமையினால் தடுப்பூசி பெற்றுக்கொள்வதை தவிர்ப்பது ஒரு பயனற்ற முயற்சி என டாக்டர் அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். கோவிட் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வது ஒரு சமூக பொறுப்பு எனவும் அனைவரும் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாடளாவிய ரீதியில் முக்கியமான நான்கு வகையான பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது. இதன்படி கோதுமை மா, பால் மா, எரிவாயு மற்றும் சீமிந்து ஆகிய பொருட்களுக்கே தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. குறித்த நான்கு வகையான பொருட்களை தவிர ஏனைய அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் தட்டுப்பாடின்றி கிடைப்பதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்குவதற்காக அரச தலைவரால் நியமிக்கப்பட்ட குழு முதல் தலைமையாக குழுவின் தலைவரும் நிதியமைச்சருமான வசூல் ராஜபக்ஷ தலைமையில் நிதியமைச்சில் இன்று கூடி விடயங்களை ஆராய்ந்துள்ளது. இதேவேளை பொருளொன்றின் விலை மாவட்டத்திற்கு மாவட்டம் மாறுபட்டதாக காணப்படுகின்றமையினால் பொதுமக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக ராஜாங்க அமைச்சர் தயாசிரே ஜெயசங்கரை இதன்போது நிதியமைச்சர் வசூல் ராஜபக்ஷவின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். இந்த பிரச்சினைக்கு உடனடி தீர்வை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். அத்துடன் விலை பட்டியலை காட்சிப்படுத்துவது கட்டாயப்படுத்தப்பட வேண்டும் என்ற சட்டம் தற்போது நாட்டிற்குள் அமலாகவில்லை என ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்டு கூறியுள்ளார். இதனால் வர்த்தகர்கள் தமது விருப்பத்திற்கு பொருட்களை விற்பனை செய்து வருவதாகவும் அவர் நிதியமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளையேனும் காட்சிப்படுத்துவதற்கான வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்குள் காணப்படுகின்ற அந்நிய செலவாணி பிரச்சனையானது தற்காலிக பிரச்சனை என கூறிய நிதி அமைச்சர் அதனூடாக மக்களுக்கு ஏற்படும் அழுத்தங்களை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். கோட்டாபயவால் வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி. நள்ளிரவு வேளை திடீரென முடங்கியது ட்விட்டர் வலைத்தளம். நாட்டின் பல பகுதிகளிலும் மழை பெய்யும் சாத்தியம். முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தல். நாட்டு மக்கள் எதிர்நோக்கியுள்ள மற்றும் ஒரு பாரிய நெருக்கடி. இந்தியா பறக்கின்றார் வசூல் ராஜபக்ஷ. போலி தடுப்பூசி அட்டை குறித்து பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. முக்கிய நான்கு பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஒப்புக்கொண்டது அரசாங்கம்.